பிரைஸ் தி லார்ட் பிரதர், வாங்கயா அப்படின்னா இந்த கைக்கு நடுவில் கத்தி வச்சிருக்காரு அர்த்தம். பிரைஸ் தி லார்டியா, வாங்கயா அப்படின்னு உள்ள சரட்டு ஒரு கத்தி இருக்கும் அப்படின்னு விட்டார்னா போதும், பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் பாருங்க, வாங்கயா அப்படின்னு இடுப்புலாம் சொருக மாட்டார். அவர் அறிவு இருக்காடா அப்படின்னு திட்டினா கூட, இதுக்கு முன்னாடி என்னடா வச்சிருந்த, என்ன இப்படி பேசிட்டீங்களடா. தேவன் ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, அவர் நேசிச்சிட்டாருனாலும் அற்புதம் செய்வார், அவர் கோபப்பட்டாலும் அற்புதம் செஞ்சிருவார். பைபிள் சொல்லுது, மிஞ்சும் கோபத்தினர் அடக்குகிறீர், உமது கோபத்தினாலே உடைய மகிமை விளங்கியது. நான் பேசுறதுனால எனக்கு ஒரு பயனும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பேசினாத்தானே எனக்கு ஆறுதல் அப்படின்றான். இதெல்லாம் அந்த நண்பர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம், இவன் இப்படிலாம் பேசுறப்ப அவன் நண்பர்கள் அவனை புரிஞ்சுக்கல, ஆனா தேவன் அவனை புரிந்து கொண்டார், அவனை திட்டினாரு, கிறுக்கு பயில முட்டா பயில இப்பெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஆசீர்வதி. சில இருக்காங்க தம்பி அப்படின்னு தடவை விடுத்து சரட்டு வயிற்றுல கத்திய குத்திடுவாங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர், வாங்கயா அப்படின்னா இந்த கைக்கு நடுவில் கத்தி வச்சிருக்காருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்டியா, வாங்கயா அப்படின்னு உள்ள சரட்டு ஒரு கத்தி இருக்கும் அப்படின்னு விட்டார்னா போதும், பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் பாருங்க, வாங்கயா அப்படின்னு இடுப்புலாம் சொருக மாட்டார், அவர் அறிவு இருக்காடா அப்படின்னு திட்டினா கூட, இதுக்கு முன்னாடி என்னடா வச்சிருந்த, என்ன இப்படி பேசிட்டீங்களடா. தேவன் ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, அவர் நேசிச்சிட்டாருனாலும் அற்புதம் செய்வார், அவர் கோபப்பட்டாலும் அற்புதம் செஞ்சிருவார். பைபிள் சொல்லுது, மிஞ்சும் கோபத்தினர் அடக்குகிறீர், உமது கோபத்தினாலே உடைய மகிமை விளங்கியது. கையத்தட்டு ஆமா, ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சிங்கன்னா ஆரஞ்சு பழம் தான் வரும், அது எவ்வளவு புழிஞ்சாலும் உள்ள என்ன டக்குன்னு மாம்பழம் வந்துருமா, ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். தேவன் வந்து ஃபுல்லா ஃபுல்லா பாசிட்டிவ், அவரை நீங்க எவ்வளவு புழிஞ்சாலும் என்னதான் வரும், தேவன் உங்க மேல கோவப்பட்டார்னு வச்சுக்காங்களேன் அற்புதம் பண்ணிடுவாரு. அப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, எனக்கு என்ன இந்த மண்ணாவே சாப்பிட்றதான்னு சொன்னாங்க, மேல சரி டென்ஷன் ஆயிட்டேன், கோவப்படுவேன் மூக்கு முட்டளவு நீங்க சாப்பிடுவாங்கடா. என் அன்புக்குரியவர்களே, தேவனை புரிந்து கொள்வதே கிருபை. சொன்னா என்ன வசனம் வாசிங்க, இந்த வசனம் வாசிங்க, என் நாட்கள் முடிகிறது, எத்தனை அதிகாரமா, 17:1, என் சுவாசம் என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறது, 17:1, என் சுவாசம் முடிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. சரியா பேசினாரா, தேவன் அவனுக்கு பிரேத குழி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு, தேவன் அவனுக்கு 2 மடங்கு நல்ல வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. யோபு பேசின வார்த்தையின்படி எல்லாம் வேலை நடந்திருக்கணும்னா அவன் வாழ்க்கையில் எல்லாமே அழிஞ்சிருக்கணும். நீ எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்னைக்கு நான் நேர்மறையா பேசுறேன்னு தான் நினைக்கிறேன், நேர்மறையா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நேர்மறையா பேசுகிற வார்த்தைகளுக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் எதிர்மறையா பேசுகிற வார்த்தைகளை என் ஆசீர்வாதத்தை அளிக்க முடியாது என்று பேசுகிறேன். இப்ப நான் சொல்றேன், நான் எதிர்மறையா பேசினாலும் என் ஆசீர்வாதத்தை அது அளிக்காது, இதுதான் நேர்மறையா பேசுறது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு, நேர்மறையாக பேசுகிறேன் என்னன்னு கேட்குறீங்களே, இதுதான் என்னது, எதிர்மறையாக நான் பேசுவேன் ஆனாலும் எனக்கு நேர்மறையாக நடக்கும், இதான் நேர்மறை. இவன் நேர்மறைனா என்ன நினச்சிட்டான், நேர்மறைன்ற வார்த்தை உள்ள வரணும்னு நினைக்கிறான், பாசிட்டிவ்னு வரணும், அப்படி இல்லை நெகட்டிவ்னு சொல்லிட்டே நீ பாசிட்டிவ் இருக்கலாம். ஏற்கனவே சொன்னால் பயந்து தாராளமாக பயந்துக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி பாருங்கள், பாதி பேர் பயப்படுவாய், தாராளமாக பயந்துக்கடா அப்படின்னு சொல்லுங்கள், எவனும் பயப்பட மாட்டான், தம்பி தண்ணிக்குள்ள பார்த்து குதிங்க அப்படின்னு சொல்லுங்க, அத்தனை பேரும் பயந்துருவாங்க.
நீங்க முங்கவே முடியாதுப்பா, தைரியமா குதிப்பா, ஆழமே இல்லப்பா அப்படின்னு. தேவனுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? பயப்படாதே என்கிற செய்தியை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. தேவனுடைய நோக்கம் ஜனங்கள் பயப்படக்கூடாது என்பதுதான். எந்த செய்தி வேணாலும் கொடுத்துக்க, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த செய்தி வேணாலும் கொடுத்துக்க. ஆமா, காலா படத்தை கூட பேசு. கடைசியில் தேவன் நல்லவன் முடிவு கொண்டியா? தைரியம் வந்துருச்சா? கேரே செட்டிங்கா? ஒத்தையா வந்திருக்கண்டா? பரவாயில்ல, தைரியம் வர, பரவாயில்ல, டைலாக் பேசு. ஊழியக்காரன் ஒத்தையா வந்திருக்கண்டா? எனக்கு எதிராக ஒரு பாளையம் இருக்கலாம், இருந்தேன், பயப்படாது.